பழி வாங்கிறது அப்படிங்கிறது நாம இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே நடக்கும். நாம எல்லாம் சின்ன வயசுல படிச்ச ஸ்கூல்ல இருந்து இப்ப வேலை பார்க்கிற இடங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ WWE பாத்தீங்கன்னா இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. குறிப்பா WWE இருந்த ஒரு சில ரெஸ்லர்ஸ் அவங்களுக்கு விரோதியா இருந்த ரெஸ்லர்ஸ் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக WWE ரிங்கே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ரெஸ்லர்ஸ் WWE ஒரு ரெஸ்லரா பழி வாங்குறதுக்காக அந்த ரெஸ்லரை மேட்சஸ்ல வச்சு ரியலாவும் அட்டாக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WWE ரிங்குக்குள்ள வச்சு ஒரு ரெஸ்லரை இன்னொரு ரெஸ்லர் ரிவெஞ்ச் எடுத்த ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 10 தருணங்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2005 WWE ராண்டி ஓட்டன் அண்டர்டேக்கர் கூட ஒரு ஸ்டோரி லைனா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டைம்ல நடந்த ஒரு மேட்ச்ல ராண்டி ஓட்டன் அண்டர்டேக்கரோட தலையில ஒரு சேர் எடுத்து அடிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஒரு சேர் ஷாட் பாட்ச் ஆனதுனால அண்டர்டேக்கரோட தலையில ஒரு கீறல் ஏற்பட்டு பயங்கரமா ரத்தமும் வந்தது. ராண்டி ஓட்டன் அன்னைக்கு கொஞ்சம் கவனமா அந்த ஒரு சேர் ஷாட்டா போட்டிருக்கணும். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போடும்போது கவனம் இல்லாம இருந்துட்டாரு. சோ நம்ம தலைவர் அண்டர்டேக்கர் சும்மா இருப்பாரா? அவர் வந்து பாத்தீங்கன்னா 2005 அர்மகடான் பேப்பர் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. ஃபைனலா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஹெலினேஷல் மேட்ச் நடந்துச்சு. இந்த ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே அண்டர்டேக்கர் ராண்டி ஓட்டன் கிட்ட ஒன்னா ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை எடுத்து ராண்டி ஓட்டனோட தலையில பயங்கரமா அடிச்சாரு. ஆனா அண்டர்டேக்கர் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருந்ததுனால ராண்டி ஓட்டன் அடிச்ச மாதிரி பாட்ச அடிக்காம ஆனா ஒரு சேர் ஷாட்டை வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ராண்டி ஓட்டனுக்கு கொடுத்தாரு. இந்த ஒரு விதத்துல அதுக்கப்புறமா நிறைய தகாத வார்த்தைகளாலையும் ஆஸ்டினா திட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெர்சனலா எந்த ஒரு பகையுமே கிடையாது. ரெண்டு பேரும் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஸ்டோன் கோல்டு பிக்ஸோவை அந்த மாதிரி ரியலா அட்டாக் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத லேட்டரா ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. பிக்ஸோ மாதிரியான ஒரு ரெஸ்லரை மேட்சுக்கு நடுவுல பயங்கரமா ஃபயர் அப் பண்றதுக்காக தான் அதை தான் பண்ணினதாட்டு ஸ்டோன் கோல்டு சொல்லியிருக்காரு. WWE சக ரெஸ்லரை பயங்கரமா வஞ்சம் தீத்து பழி வாங்கின ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது JBL தான். WWE நடந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ECW முக்கியமான பேப்பர் வியூல JBL வந்து ப்ளூ மினி அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லரை பயங்கரமா அட்டாக் பண்ணி அவரோட முகத்தை வந்து அடிச்சு கிழிக்கவே செஞ்சாரு. ப்ளூ மினி அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லர் அந்த மேட்ச் நடந்ததுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஆன்லைன்ல JBL பத்தின நிறைய உண்மைகளை உடச்சி இன்டர்வியூ கொடுத்தாரு. இதனால ப்ளூ மினி மேல பயங்கர கடுப்புல இருந்த JBL அன்னைக்கு நடந்த அந்த ஒரு பிரால கரெக்டா யூஸ் பண்ணிட்டு பழி வாங்குற விதமா இந்த ஒரு ரெஸ்லரோட முகத்துல ரியலா பஞ்ச் பண்ணி அவரோட முகத்துல இந்த அளவுக்கு பயங்கரமான தழும்புகளையும் பயங்கரமான காயத்தையும் அவருக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இவரை WWE மேனேஜ்மெண்ட்டும் சரி ECW ஃபேன்ஸும் சரி பயங்கரமா திட்டி தீத்தாங்க. WWE இருந்ததுலயே சக ரெஸ்லரை பயங்கரமா புல்லிங் பண்ண ரெஸ்லர்ஸ்ல JBL ஒருத்தர். அடுத்ததா பார்க்க போற இந்த ஒரு இன்சிடென்ட் தன்னோட நண்பனுக்காக WWE பழி வாங்கின ஒரு இன்சிடென்ட் தான். நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ப்ளூ மினி அப்படிங்கிற ரெஸ்லரோட ஃப்ரெண்டு தான் ஸ்டீவி ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற இவர். சோ JBL வந்து ப்ளூ மினி அடிச்சதுக்கு அப்புறமா ஸ்மாக் டவுன்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து ப்ளூ மினி தான் வின் பண்ணிருப்பாரு. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல என்டர் ஆன அவரோட ஃப்ரெண்டா இருந்த ஸ்டீவி ரிச்சர்ட்ஸ் ஒரு ரியலான ஸ்டீல் சேரை எடுத்துட்டு வந்து அதை JBL தலையில பயங்கரமா அடிச்சிருப்பாரு. சோ தன்னோட நண்பன் அன்னைக்கு JBL அட்டாக் பண்ணதுக்காக லேட்டரா ஸ்டீவி ரிச்சர்ட்ஸ் ஒரு சேர் ஷாட் மூலமா பயங்கரமா WWE ரிங்குக்குள்ளே வச்சு பழி வாங்கவும் செஞ்சாரு. WWE இதுவரைக்கும் நடந்ததுலயே ரொம்பவும் கொடூரமான ஒரு சம்பவம் அப்படின்னா அது ராண்டி சவேஜோட கைய ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸோட கிங் கோப்ரா பாம்பு கடிச்சது. இதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா WWE அந்த டைம்ல மாச்சோ மேன் ராண்டி சாவேஜையும் ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸையும் ஒரு ஸ்டோரி லைன் பண்ண சொன்னாங்க. அந்த ஒரு ஸ்டோரி லைன்ல மாச்சோ மேன் ராண்டி சாவேஜ் ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸோட பாம்பு கிட்ட இருந்து கடி வாங்க வேண்டி இருந்துச்சு. இது நார்மலா அந்த டைம்ல எல்லா WWE ரெஸ்லர்ஸும் வாங்கக்கூடியதுதான். ஆனா மாச்சோ மேன் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸ நம்ப மாட்டேன், விஷமுள்ள பாம்பு வச்சு அவர் என்ன கடிக்க வச்சிருவாரு. அதனால ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸ் அவரோட பாம்புகிட்ட ஃபர்ஸ்ட் அவரு கடியை வாங்கி
எனக்கு வந்து காமிக்கணும், அதுக்கப்புறமா நான் அந்த பாம்பிட்ட இருந்து கடிய வாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சோ ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ண விரும்பல. சோ வீடியோல பாக்குற மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸ் அவரோட பாம்பு கிட்ட இருந்து ஒரு கடிய வாங்கி காமிச்சிருவாரு. ஆனா லேட்டரா மாச்சோமேன் பண்ண இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவரை கட்டி வச்சு ஒரு கிங் கோப்ராவை விட்டு மாச்சோமேன் ராண்டி சவேஜா பயங்கரமா கடிக்க வச்சு ஜேக் தி ஸ்னேக் ராபர்ட்ஸ் பழி வாங்கவும் செஞ்சாரு. 2002 ஹார்ட் கோர் ஹாலியோட நெக்க பிராக் லெஸ்னர் இன்ஜூர் பண்ணதுக்கு அப்புறமா ஹார்ட் கோர் ஹாலி பிராக் லெஸ்னரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி WWEக்கு ரிட்டர்ன் ஆனாரு. 2003 ராயல் ரம்பிள் பேப்பர் வியூல பிராக் லெஸ்னருக்கும் ஹார்ட் கோர் ஹாலிக்குமான WWE சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர் ஹாலி ரொம்பவே ஆக்ரோசமா ரொம்பவே பயங்கர அழுத்தமான மூவ்ஸ் எல்லாம் பிராக் லெஸ்னர் மேல போட்டு பிராக் லெஸ்னர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா தலைவர் பிராக் லெஸ்னர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பயங்கர லெஜிட்டிமேட்டான ஒரு உண்மையான ஃபைட்டரா இருந்ததுனால அவர் பதிலுக்கு பதில் பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கோர் ஹாலிய போட்டு பின்னி எடுத்திருக்காரு. WWEல 1995 பப்ளிக் எனிமி அப்படிங்கிற டீமுக்கும் JBL ரான் சிமன்ஸுக்குமான ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஆனா இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்ல வச்சு பப்ளிக் எனிமி அப்படிங்கிற அந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சோட எண்டிங்ல எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க ரான் சிமன்ஸ் கூடயும் JBL கூடயும் தோக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல கடுப்பான நம்ம JBLும் ரான் சிமன்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேட்ச் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே சேரு டேபிள்ஸ் எல்லாம் எடுத்து ரியலா ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா பப்ளிக் எனிமியா போட்டு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு வீடியோல இவங்க அடிக்கிற ஒவ்வொரு சேர் ஷாட்டும் ஒவ்வொரு டேபிள் அடியும் பாத்தீங்கன்னா 100% ரியலான ஒரு பழி வாங்குற அடியா தான் இருந்திருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த ஏபிஏ டீம்ல இருந்த ரான் சிமன்ஸ் அப்படிங்கிறவர் 1994 பயங்கரமா இன்ஜூர் ஆனாரு. 1994 அகமது ஜான்சன் கூட நடந்த ஒரு மேட்ச்ல அகமது ஜான்சன் அடிச்ச ஒரு கிக்னால வந்து பாத்தீங்கன்னா ரான் சிமன்ஸோட லிவர் வந்து பயங்கரமா இன்ஜூர் ஆகியிருக்கு. ரான் சிமன்ஸ் இன்ஜூரியில இருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா அகமது ஜான்சனை ஒரு மேட்ச்ல ஃபேஸ் பண்ணாரு. அந்த மேட்ச்ல அவர் ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஓடி வந்து ஃபோர்ஸா பலமா அகமது ஜான்சனோட இடுப்புல ஒரு கிக் அடிச்சாரு. இதுல அகமது ஜான்சனோட விலா எலும்புல 3 வந்து உடஞ்சு போயிருக்கு. இது அகமது ஜான்சனுக்கு நல்ல ஒரு பாடமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அகமது ஜான்சன் இந்த மாதிரி ரிங்கில ரொம்பவே ஆக்ரோசமா யாரையும் அட்டாக் பண்ணல. 2001 புக்கர் டி WCW இருந்து WWEக்கு வந்திருந்தாரு. ஆரம்பத்துல அவர் ஸ்டோன் கோல்டு கூட தான் ஒரு ஸ்டோரி லைனா பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த எல்லா மேட்சஸ்லயுமே புக்கர் டி கொஞ்சம் ஆக்ரோசமா அதிகமான பலத்தோட ஸ்டோன் கோல்ட அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல ஒரு கட்டத்துல கடுப்பான ஸ்டோன் கோல்டு சிவாஸ்டின் ரிங்கோட கார்னர்ல வச்சு புக்கர் டியோட செஸ்ட்ல பயங்கரமா ரியலான கிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ தான் ரிங்ல ரொம்பவே ஆக்ரோசமா இருந்ததுனால தன்னை ஸ்டோன் கோல்டு எந்த மாதிரி பழி வாங்கினார் அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டே புக்கர் டி ஒரு இன்டர்வியூலயும் சொல்லிருப்பாரு. லேட்டரா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சிறந்த ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறி இருக்காங்க. இது தவிர WWE ரெஸ்லர்ஸ் ரிங்கில ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கின மூமெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.